சார், இப்ப வந்து என் பொண்ணு பிளஸ் டூ முடிச்சிட்டு பிகாம் பண்றாப்படி காலேஜ்ல. அது பை சைடு பிரைவேட்ல வந்து சிஎஸ்ஆர் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு அப்படி. ஓகே, இப்ப வந்து அதுக்குரிய வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு? அபார்ட் ஃப்ரம் அது அவங்க ட்ரெயின் அப் ஆகி அவங்க டெவலப் ஆகிக்கிறாங்க, அது அதுக்கு மேல கம்பெனி ரெக்ரூட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். நீங்க வந்து சிஎஸ் படிப்புகளுக்கு தயாராயிட்டு இருக்காங்களா உங்களுடைய குழந்தை? ஆமா சார், ஆமா ஆமா சார், சிஎஸ் படிப்புகள். ஓகே சார், சிஎஸ் படிப்புகள் பொறுத்த வரைக்கும் சிஏ சிஎம்ஏ படிப்புகளுக்கு ஒரு இணையான படிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எப்படி வந்து ஒரு சிஏ சிஎம்ஏ படித்தவர்கள் வந்து ஒரு அக்கவுண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் இந்த நிறுவனங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ, அவங்களுடைய காஸ்ட் கண்ட்ரோலிங் இல்லை அவங்களுடைய ப்ரைஸ் ஃபிக்ஸிங்லாம் அந்த நிறுவனங்களுக்கு தேவையான வழிமுறைகளை கொடுத்துட்ருக்காங்களோ, அதே மாதிரி கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னு சொல்கிற இந்த சிஎஸ் படிப்பை முடித்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அல்லது பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸோடைய ஒரு ஆலோசகராக தான் இருக்க போகிறாங்க. அந்த நிறுவனங்கள் வந்து அரசு சொல்கின்ற முறைப்படி அந்த நிறுவனங்கள் நடந்து கொள்கின்றனவா இல்லையா அப்படின்றத வந்து அவங்களுக்கு வழி நடத்துவதற்கான ஒரு படிப்பு தான் இது. இவங்களை வந்து லாயர்ஸ்க்கு ஈக்குவலாக கூட நம்ம சொல்ல முடியும். லாயர்ஸ் வந்து கோர்ட்டில் போயிட்டு அந்த ஒரு நபருக்காக வாதாடுறாங்க அப்படின்னா, இந்த படிப்பை முடித்தவர்கள் வந்து அந்த நிறுவனங்களுக்குள்ளே இருந்து அந்த நிறுவனத்திற்கு தேவையான வழிகாட்டுதல்களை வந்து வழங்க போகிறாங்க. கம்பெனி லாயர்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாக சொல்லிடலாம். ஓகே, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து இந்த கம்பெனி செக்ரட்டரிஸோட உதவி இல்லாமல் அந்த நிறுவனங்களுடைய பங்குகளை வெளியிடுறது, பங்குகளை விற்பனை செய்வது, அல்லது அந்த பங்குகளை பெற்ற நபர்களுடன் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை வழங்குறது, அந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே இந்த கம்பெனி செக்ரட்டரிஸ் தான் பண்ண போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்ரெப்பரேட்டர்ஷிப் கன்சர்ன் அப்படின்ற ஒரு நிலையை தாண்டி அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் எல்எல்பி அல்லது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி மாதிரியான வகையில் தான் இந்த நிறுவனங்களை வந்து நிர்மிச்சிட்ருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு வந்து இந்த சிஎஸ் படித்தவர்களுடைய உதவி நிச்சயமாக தேவை. இவர்கள் கையெழுத்திட்டு தான் இந்த நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லக்கூடுகின்ற அரசு நிறுவனத்திற்கு தகவல்களை வந்து தெரிவிக்கிற வேலையை இவர்கள் பண்ணுறாங்க. இந்த படிப்புகளுக்கும் நிச்சயமாக நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்திய அளவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகள்லேயும் அரசு நிறுவனங்கள்லேயும் இதற்கான வேலை வாய்ப்புகள் மிக அதிக அளவில் இருக்கு.